சாய்ராம் வணக்கம். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினால் நல்லது நடக்கும், சில தோஷங்கள் நீங்கும் என்று கூறுகிறார்களே குருஜி, இது உண்மையா? ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். ஓகே, அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட காரியங்கள், தடைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கு ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, பொதுவாக சொல்லக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா, பணத்துக்காக மகாலட்சுமியை கும்பிடுங்க, அதே போல் ஒரு காரிய பற்றியாக விநாயகரை கும்பிடுங்க, ஒரு நரசிம்மரெலாம் கும்பிடுங்க, கெட்டவங்க கிட்டேருந்து நல்லது நடக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த விநாயகர் எல்லா காரியத்துக்கும் ஒரு விநாயகர் வழிபாட்டிலேயே சக்ஸஸ் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப ஒரு பெரிய சிறப்பு விநாயகரோடது. இந்த அஷ்டகர்மங்கள் சொல்லுவாங்க, எட்டு விதமான காரியங்கள், இந்த அஷ்டகர்மங்களையும் விநாயகர் மூலம் சாதிக்க முடியும்ன்றது தான் மிக சிறப்பு. எளிமையாக செய்து வெற்றி பெற முடியும். இதில் நான் சொல்கிறேன், இந்த அஷ்டகர்மங்கள் அப்படின்னும்போது இது பொது வாழ்க்கை எல்லாருக்குமே சூட் ஆகாது, இது ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க, இந்த பூஜைகள் செய்கிறவங்க அவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய விஷயம். ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன், நான் என்ன செய்கிறது, எனக்கு ஒரு நல்ல வழி கொடுங்க அப்படின்னா, இந்த கேள்வியில் நீங்கள் கேட்டிருக்கிறது சில தோஷங்கள் விலகிறதுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னீங்க, நான் ரெண்டு மூணு விஷயத்துக்கு சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுறது சிறப்பு, மிக சிறப்பு. இந்த செக்கு தேங்காய் எண்ணெயை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. வாழை இலை இருக்கு இல்லையா, கொஞ்சம் வாழை இலை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டில் விநாயகருடைய ஃபோட்டோ, ஓகேங்களா, ஃபோட்டோ வைங்க. அப்படி விக்ரம் இருந்தால் விக்ரம் வைங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு நைவேத்தியம் வைக்கணும். என்ன வைக்கிறீங்கன்னா, வெல்லம். சிம்பிள் பரிகாரம்னா வெல்லம், ஒரு சின்ன கட்டி. அதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் பழம், வெத்தலை பார்க்க நீங்கள் எது வேணால் வைக்கலாம். ஓகேங்களா, அது உங்களுடைய விருப்பம். அவருக்கு படையல் எப்படி வேணாலும் வைக்கலாம். கொழுக்கட்டைலாம் வைக்கிறது, மோதகம்லாம் வைக்கிறதுனா ரொம்ப விசேஷம். இல்லை, நான் சிம்பிளாக டெய்லி செய்கிறதுக்காக வேணும் அப்படின்னா, ஒரு சின்ன வெல்லம் கட்டி வச்சுட்டு கும்பிட்டு முடிச்சு அந்த வெள்ளத்தை நீங்கள் சாப்பிட்றலாம். ஓகேங்களா? இப்போது விநாயகருக்கு ரெண்டு பக்கத்தில் நீங்கள் ஒரு சின்ன கற்பனி வைங்க. எதை, வாழை இலையை கட் பண்ணி வச்சுட்டு அது மேலே பச்சை அரிசியை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் இருக்கு இல்லையா, நல்ல உருண்டையாக ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து அந்த தேங்காவை ரெண்டாக உடைங்க. உடச்சிட்டு அந்த தேங்காயை அந்த அரிசிக்கு மேலே வைங்க. விநாயகர் படத்துக்கு ரெண்டு பக்கத்தில் இதை வைக்கிறீங்க, அதாவது ரெண்டு விளக்கு ஏற்றுறதுக்கு சமம். ரெண்டு பக்கத்தில் ஒவ்வொரு மூடி தேங்காயை வைக்கிறீங்க. வச்சுட்டு அதுக்கு உள்ள தேங்காய் எண்ணெயை விடுங்க, செக்கெண்ணெயை விடுங்க. விட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. கிழக்கு முகமாக பார்த்து எரிகிற மாதிரி இருக்கிறது நல்லது. விளக்கு ஏற்றுங்க. ஏற்றிட்டு உங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். இதை எப்போ ஏற்றணும், எதுக்காக எப்படி ஏற்றணுமன்ற ஒரு வழிமுறைகள் இருக்குது. அந்த காலக்கணிதம் இதில் மிக முக்கியம். சரி, எப்போ செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் கேலண்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி பாருங்கள், கௌரி பஞ்சாங்கம்னு இருக்கும். அந்த கௌரி பஞ்சாங்கம் டைம் பாருங்கள். அதில் டைம் நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் இந்த காரியத்துக்காக பண்ணலாம். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி முதல்ல என்ன, தோஷங்கள் நிவர்த்திக்கு அப்படின்னு கேட்டிங்க. உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா, அந்த கௌரி பஞ்சாங்கத்தில் பாருங்கள், சுகம்னு இருக்கும். அந்த சுகம்னு போட்ட நேரத்தில், அது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் அது இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு, ஒன்றரை மணி நேரத்துக்கு வரும். ஆனால் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது ஒரு 10-15 நிமிஷம் வழிபாடு பண்ண, அரை நாழிகை மினிமம் 12 நிமிஷம், அப்போ 15 நிமிஷம் வழிபாடு வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்னா, இந்த விநாயகருக்கு இந்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றுங்க. தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு, விநாயகர் எனக்கு உண்டான எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி எனக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, மந்திரம் சொல்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் ஒரே மந்திரம் போகிறோம், மற்றதையும் சொல்லிடுறேன். இந்த தோஷம் விலகிறதுக்கு சுகமன்ற நேரத்தை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வெற்றி பெறணும், பிஸ்னஸில் வெற்றி பெறுறதுக்கு
லாபம்ன்ற நேரம் இருக்கும், அந்த நேரத்தை எடுத்துக்கோங்க. வேலை இல்லை, வேலை கிடைக்கணும் அப்படின்னா உத்தியோகம் இருக்கும், உத்தின் இருக்கும், அந்த உத்தின்ற நேரத்தை பார்த்து அந்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றுங்க. ரொம்ப வியாதி பிரச்சனையாக இருக்குது, உடம்பே சரியில்லை அப்படின்னா ரோகம்னு ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அந்தந்த நேரத்தில் செய்யும்போது அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக மாறும். ஓகேங்களா? ரைட். இதுக்கு சிம்பிளான மந்திரம் சொல்கிறேன். ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. இதை இந்த 15 நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும், உங்களுடைய காரியங்கள் வெற்றியடையும், இறைவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாகும். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, நன்மைகளே உண்டாகும், நல்லது நடக்கும். சாய்ராம்.